வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிட்டிஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் யுவர் கியூரியாசிட்டி. இன்றைக்கி நம்ம கிட்டிஸ் கிராஃப்ட் சேனலில் ஒரு வேஸ்ட் அட்டையை வச்சு தான் ஒரு சூப்பரான தீபாவளி டெக்கரேஷன் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். வால் ஹேங்கிங்னே சொல்லிடலாம். அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து இந்த வேஸ்ட் அட்டை தான் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இதை வச்சு தான் நான் வந்து ஒரு லேண்டன் மாதிரி பண்ண போகிறேன். லேண்டன் மாதிரியும் சொல்ல முடியாது, அது வந்து வால் ஹேங்கிங்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்டையில் இந்த பாக்ஸில் வந்து நம்ம எவ்வளோ ஹைட்டு தேவையோ, நான் மெஷர்மெண்ட் எதுவும் பண்ணலை, எவ்வளோ ஹைட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுற்றி லைன் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த இப்போ வந்து நம்ம தீபாவளிலாம் வரனால இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வீட்டில் சிம்பிளாக நமக்கு டைம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரிலாம் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த பாக்ஸை வந்து அப்படி சுற்றி கட் பண்ணியாச்சு. இதே நீங்கள் உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸ் அப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் நான் கட் பண்ணியிருக்கேன்னா இந்த பாக்ஸில் வந்து சுற்றி இந்த கலரில் உள்ள பேப்பரை வந்து நான் ஒட்டிக்கிட போகிறேன். இது வந்து சும்மா கிளம்சியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணால் அது வந்து ஃபுல்லாகவே தெரியாமையே போயிடும். மேலே உள்ளதையும் பார்த்திங்கன்னா கம் போட்டு அப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நான் கடையிலேருந்து வாங்கலை, என் பாப்பாவோட பழைய பொம்மையில் உள்ளது தான். அந்த மொபைல் அந்த சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு, எடுத்து வச்சுருந்தேன், யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வீடியோவுக்கு. அதை தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கம் வச்சு தான் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் கம் வச்சு பேஸ்ட் பண்ணுறது சீக்கிரமே கொஞ்சம் லேட் ஆகுங்கிறனால அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் க்ளூகன்னே யூஸ் பண்ணிட்டேன். சரி, எதுக்கு க்ளூகன் வச்சு யூஸ் பண்ணிடலாம், டைம் ஆகுமேனு சொல்லிட்டு க்ளூகன்னே யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் மூணு மூணு வச்சு எல்லா சைட்லேயும் ஒட்டிட்டேன். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்லேயும் ஒரு சீக்வன்ஸை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் பேப்பர் ஏ ஃபோர் ஷீட் சைஸ் பேப்பர் தான் இது. ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான். உங்கள் வீட்டை இந்த மாதிரிலாம் சிம்பிளாக டெக்கரேட் பண்ணணுன்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெவியெல்லாம் நீங்கள் திங்ஸ் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாக நம்ம கட் பண்ணியிருத்தோன்னா அந்த பேப்பரில் வந்து இப்படி லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து எனக்கு தோணுன ஐடியாவை நான் பண்ணியிருக்கேன். இதுவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு ஐடியா என்னென்னா, நம்ம சீக்வன்ஸ் ஒட்டணும்ல அந்த பிளேஸில் நீங்கள் ஹோல் போட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் அதில் அதுக்குள்ளே வந்து விளக்கு ஏதாவது வச்சா கூட, ஆர்டிஃபிஷியல் விளக்கு ஏதாச்சும் வச்சா கூட அதுவுமே ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் அந்த மாதிரி பண்ணலை. இந்த மாதிரி ஈஸியாக பார்க்குறவங்களுக்கு கிட்ஸ் கூட இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுவே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனல் வந்து சூப்பராகவே ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேப்பரில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண பேப்பரை நம்ம இந்த பாக்ஸு கீழே வந்து அப்படி சுற்றி ஒட்டிக்கிட்டு அந்த ஒட்டின பிளேஸும் கிளம்ஸியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேயுமே பார்த்திங்கன்னா சீக்வன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிக்குவோங்க ஃபுல்லாக சுற்றி. இது பேப்பருங்கிறனால நமக்கு ஃபெவிஸ்டிக் வச்சு நான் ஒட்டிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்லி கொடுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இனி வந்து அந்த பென்சிலில் ட்ரா பண்ணது தெரிய வேண்டாம். அதனால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸை வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ சுற்றி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு சைட்லேயும் இந்த ஏதாச்சும் ஒரு நல்ல திக்கான கயிறு இருந்துச்சுன்னா இதை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு க்ளூகன் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றி பேஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஒரு கயிறை வந்து க்ளூகன் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ நம்மளோட அழகான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது திங்ஸ் கூட போட்டு வைக்கலாம், ஃப்ளவர்ஸ் போட்டு வைக்கலாம். நான் எதுவும் போட்டு வைக்கிறேன், சும்மா வால் ஹேங்கிங் மாதிரி தொங்க விட்டுருக்கேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேண்டன் மாதிரி இருக்குது. இதே நீங்கள் உள்ள லைட்டு கூட போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வந்திருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.
ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிட்டிஸ் கிராஃப்ட், கிராஃப்டிங் யுவர் கியூரியாசிட்டி. இன்றைக்கி நம்ம கிட்டிஸ் கிராஃப்ட் சேனலில் ஒரு